அம்மா அதிசயம் அம்மா அதிசயம் ஆனால் உண்மை 1975 பறக்க போறேன் மாமா Jackie Pontin speaking. Appa, 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 appa. You mean all the appa? Oh, God, the kicker must have those mark, appa. Appa, 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 appa. Yarra, appa. Yarra, ni. Nanda, appa, won't play. Playa. Revati playada. Appa. Wasandi playa. Appa. Kausalya playada. Appa. Hey, you put that pocket card up for me. Appa, 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 come, 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 come. யார் அது போன்ல ஏவனோ ஒரு ஓட்டாண்டி போய் அப்பா அப்பா அப்பான்னு சொல்லி சொல்ல பண்றா இந்த ஊர்ல பாதி பிள்ளைங்க உன் அப்பா அப்பான்னு தானே கூப்பிடுறாங்க எனக்கு வர கோவத்துக்கு உனக்கு விஷத்தை வச்சு கொல்ற பாரு விளையாட்டா சொல்றா விளையாடிடுவாளோ நாம முந்திக்கணும் மதன் ஜாக்கி என்ன சொன்னா என்ன கேட்டானா ரேவதி மௌனா கௌசல்ய மௌனான்னு கேட்டு போன வச்சுட்டான் அந்த பிளே பாய் மௌன் உங்க அப்பன் பெரிய பயங்கரவாதி அவன் இதெல்லாம் நம்ப மாட்டான் இப்ப நம்புவான் பார் அப்படிப்பட்ட முக்கியமான ஒரு நாளுக்கு இப்ப நான் போன் பண்ண போறேன் டிசம்பர் 28 கோச்சு காதடித்தங்க உனக்கு தெரியாதா நான் இந்த உடம்ப பல பேருக்கு கொடுத்திருந்தாலும் மனச உனக்கு மட்டும்தானடி கொடுத்தேன் நானும் பல பேருக்கு உடம்ப கொடுத்துட்டு மனச மட்டும் உனக்கு கொடுக்கவா என்னடா மரியாதை எல்லாம் குறையுது கட்டின பொண்டாட்டிக்கு சோத்துல விஷம் வச்சு கொடுத்தவனுக்கு என்னடா மரியாதை வேண்டி கிடக்கு அப்பா இப்ப அம்மாவுக்கு சோத்துல விஷம் வச்சு கொடுத்துருத்தானே என் கூட பேசிட்டு இருக்க இப்ப நான் போன வச்சிருட்டுமா போன வச்சிடாதரா இப்ப நீ எங்க அம்மாவை கொண்டதும் தெரியும் அடுத்து உன் உயிர் நண்பன் ஆண்டனி நீ கொல்ல போறதும் எனக்கு தெரியும் என்னடா பையன்ற நான் கொன்னது கொல்ல போறது எல்லாத்தையும் புட்டு புட்டு வைக்கிற என்ன பிளாக் மெயிலா வீட்டுக்கு வெளியில இருந்து பைனாக்குலர் வழியா பாத்துக்கிட்டு இருக்கியா வீட்டுக்குள்ள வரா டீல் பேசிக்கலாம் அரசே வீட்டுக்கு வெளியே இல்ல வீட்டுக்கு உள்ள அந்த டேபிள் பக்கத்துல இருந்து உன்ன பாத்துட்டு இருக்கான் பார் உன் 10 வயசு மகன் அவன் தானா நான் தான் அவன் 10 வயசுல இருக்க அந்த மதன் 30 வயசாகி ஃபியூச்சர்ல இருந்து இப்ப நான் உங்கட பேசிட்டு இருக்கேன் என்னடா சொல்ற என்னால நம்ப முடியலையே இப்ப நம்புவ பார் உன் பையனை கூப்பிடு உங்க அம்மா எப்படி செத்தானவன்ட்டு கேளு மதன் பாண்டே வாடா வாடா செல்ல வா மதன் பாண்டே உங்க அம்மா எப்படா செத்தா அப்பா அம்மா நீங்க செய்யற தொழில் பிடிக்காம மன உளைச்சலாகி அவங்களே சாப்பாட்டுல விஷத்தை கலந்து அவங்களே சாப்பிட்டு செத்துட்டாங்கப்பா டோன்ட் வரிப்பா நீங்க தான் வந்து அம்மாவை கொன்னீங்கன்னு நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன்ப்பா நம்புறியா இப்ப நம்புறியாப்பா 10 வயசுல உனக்காக நின்னேன் இப்ப வரைக்கும் நீ உயிரோட வரணும்னு சொல்லி உனக்காக நான் ரோட்ல நிக்கிறேன்ப்பா நான் ரோட்ல நிக்கிறேன்ப்பா டேய் என்னடா நடக்குது எப்படா என்ன ஏதுன்னு கேட்காம நான் சொல்றதெல்லாம் அப்படியே நம்புவேன்னு சொல்லு அப்ப நான் உனக்கு சொல்றேன் சரிடா நீ என்ன சொன்னாலும் நம்புறேடா சொல்றா நான் 1995ல இருந்து டைம் டிராவல் பண்ற போனை வச்சு 1975ல இருக்கிற உன்கிட்ட இப்ப நான் பேசிட்டு இருக்கேன்ப்பா என்ன சைலண்ட் விடுற நான் சொல்றதெல்லாம் நம்பிக்கை இல்லையா நம்புறேன்டா 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 போன்ல டைம் டிராவலா புதுசா இருக்கே 1995ல இருக்கிற மெக்கானிக் மார்க் இந்த போன் மூலமா 1975ல இருக்கிற அவங்க அப்ப ஆண்டனிக்கு போன் பண்ணி 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே கிளப்ல உன்னை கொண்டுட்டு ஃபியூச்சர்ல உன்னை இல்லாம பண்ணிட்டாப்பா என்னை மெக்கானிக் ஆக்கிட்டாப்பா முடியலப்பா முடியல எல்லாத்தையும் மாத்தணும்ப்பா திரும்ப எல்லாத்தையும் மாத்தணும் நீ ஆண்டனி கொல்ல போட்டிருக்க பிளான்ல எந்த தப்பு நடந்துடக்கூடாதுன்னு தான் 4 நாளைக்கு முன்னாடியே உனக்கு போன் பண்ணி வான் பண்றேன் பிளான மாத்து இன்னைக்கே அவன கொல்லு புரிஞ்சதா போன குடு போன குடு ஜாக்கிக்கண்ணா எப்படி இருக்கிற கௌரி நீயா நீ வாங்க என்ன மச்சான் கூப்பிட்டியா உன் தங்கச்சிய கொண்டுட்டேன் நாலு ஸ்வேதா டெத்தா நான் இன்னிலேந்து பூ பொட்டு வச்சுக்கினு நல்லா ஜாலியா சந்தோஷமா இருக்க போறேன் பொட்டா
ஏண்டா இனி போயிட்டு எங்கட சோகத்துல பொட்டே இல்லாம வேதவை மாதிரி இருந்தேன். இனிமே ஒன்னு பின்ன தீலே பொட்டு வெப்ப மாத்தியில கொடுமை. இனிமே ஜாலியா தேவதை மாதிரி வாழ போறேன் நானே. அவனா நீ போனவன்ட்ட கூடா. அப்பா நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. இந்த போனை வச்சு குறிப்பிட்ட நாளுக்கு ஒரு தடவை தான் போன் பண்ண முடியும். இன்னைக்கு கோட்டா முடிஞ்சிருச்சு. நீ கோட்டை விட்டுறாதப்பா. போட்ட பிளான போட்டபடி கரெக்டா முடிச்சிருப்பா. என் செல்லப்பா ஃபியூச்சர் மாத்தணும்ப்பா. நீ ஆண்டனிய கொல்லணும். இங்க உயிரோட வரணும்ப்பா. ஃபியூச்சர்ல இருந்து போன் பண்ணி புது சாப்டர் ஓபன் பண்ணிட்ட. அந்த ஆண்டனி சாப்டர் இங்க நான் முடிக்கிறேன். யா யா பிரசன்ட்ல இருக்க மைசன் நாலு நாளைக்கு அப்புறம் போட வேண்டிய ஸ்கெட்ச இன்னைக்கே போடுறேன். கருப்பாடு சிக்கிருச்சு. என்ன அண்ணா ஆடுறாரு? எல்லாரும் பணத்துக்கு முன்னாடி தான் ஆடுவாங்க. ஆனா ஆண்டனி ஒருத்த முன்னாடி ஆடுறான்னா அவனே பணமாக போறான் அர்த்தம். தெரியாம பொண்ணு வேலை கைய வச்சுட்டு ரவுடியா இருந்தாலும் ஆண்டனிக்கு நேரிய மக்கள் கிட்ட ஒரு மரியாதை இருக்கு. ஏன் தெரியுமா? ஆண்டனி இருக்கிற இடம் லேடிஸ்க்கு சேஃப்டி. தவுக விஸ்வாசினே ஏன் பல்லாவே இருந்தாலும் அது சொத்தையா இருந்தா புடுங்கிதானடா ஆகணும். இப்போ உனக்கு உன் உசுர தவிர நீ என்ன கேட்டாலும் தருவேன். மன்னிச்சிருக்க அப்படியே ஆகட்டும். நம்ம இவனை பொறுத்தலாம்னு பார்த்தா இவன் வேற ஒருத்தனை பொறுத்தலிட்டு இருக்கான். என்னாச்சு மாமே? கூட இருந்த பையன் உன் பர்த்டே எதுமா கொண்டுட்ட? மன்னிச்சு விட்டுருக்கலாமே மாமே. லேடிஸ் மேட்டர். என்னது லேடிஸ் மேட்டரா? பொம்பளை சோக்கு கேக்குதாடா? பொம்பளை சோக்கு கேங்ஸ்டர்னா டிசிப்ளின் வேணும். என்னைக்காவது பொம்பளை விஷயத்த இந்த ஜாக்கி ஷேக் ஆயிருப்பானா? கரெக்ட் தானே மாமே? என்ன இருந்தாலும் ஏன் பிறந்த நாள் அன்னைக்கு செத்துட்டான். அவ சாவு செலிப்ரேஷனா இருக்கட்டும்.